மேஷராசிக்கு எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதே மேஷராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, எதையும் நன்கு கவனித்து எல்லா விதத்திலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சில வருடங்களாகவே வாழ்வில் கஷ்டங்கள் மட்டுமே மிஞ்சியுள்ளது. அதிக இரக்கம் குணம் உண்ட உங்கள் மீது இரக்கம் கொள்ள ஆள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களது கஷ்டகாலத்தில் உங்களுக்கு ஆறுதலாக ஆறுதல் கூட சில பேர்தான். ஆனால் அதற்கு கூட வழியில்லாமல் உங்களது கஷ்டத்தை மனதிலேயே போட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் நன்றாக இருந்த காலகட்டத்தில் உங்களை அனைவருமே நட்பு மற்றும் உறவு பாராட்டியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது யாரும் இல்லாத அனாதை போல் உணர்ந்து தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலும் மிகவும் துணிச்சலாக செயல்படுகிறீர்கள். உங்களது தைரியம்தான் உங்களது பலமே. அதை மட்டும் மனதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கடந்த பல வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள். முக்கியமாக அதிகமான மழை அழுத்தம், நண்பர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என பெரும் குழப்பத்தில் இருப்பீர்கள். உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட ஆள் இல்லாமல் பல வருடங்களாக தவித்து வருகிறீர்கள். சில வருடங்களாகவே பல மறக்க முடியாத பாடங்களையும் கற்றிருப்பீர்கள். நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்துவிடாதீர்கள். அதற்கான பதிலளிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த பல இக்கட்டான சூழ்நிலைகளும் முற்றிலும் மாறப்போகிறது. இனி வரும் காலம் மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த வருடத்தில் நிகழப்போகும் கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கப் போகிறது. வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரும் காலகட்டமாகவும் உங்களது வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை அளிக்கும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. கடந்த பல வருடங்களாக இருட்டில் இருந்த உங்களது வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இனிவரும் மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த வருடத்தின் மீதமுள்ள மாதத்தில் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. கடல் கடந்த பயணங்கள் மூலம் அதிர்ஷ்டமும் ஏற்படும். மேலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக புண்ணிய பலனை அடைந்து மகிழ்ச்சி கொள்ளப் போகிறீர்கள். குறிப்பாக கடந்த கால கஷ்டங்களை மாற்ற அதற்கு பிரதிபலனாக இனிவரும் காலம் நல்லபடியாக அமையப் போகிறது. இந்த மாதங்களில் உங்களது ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் மன தெளிவையும் கிடைக்கச் செய்யும். வீட்டிலும் சுபகாரியங்கள் அதிகமாக நடைபெறும். தடைபட்டிருந்த திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை தடையின்றி இனி நடைபெறப் போகிறது. குறிப்பாக உங்களிடம் பாசிட்டிவ் எண்ணம் அதிகரிக்கும். இதனால் உங்களது எண்ணங்கள் செயல்வடிவம் பெறும். அதில் வெற்றியையும் பெறப்போகிறீர்கள். இந்த மாதங்களில் நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும். பணம் பல வழிகளிலிருந்து வந்து சேரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களது நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும். கடன்களும் தீரும். எதிரிகளும் மறைந்து போகும் காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு அருளையும் பொருளையும் தரும் சிறப்பான ராஜயோக காலகட்டமாகவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்தம் கிடைக்கப் போகிறீர்கள். மொத்தத்தில் பல வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வரும் மேஷராசி என்பவர்களுக்கு இனி வரும் மாதங்களும் வருடங்களும் சிறப்பான வருடங்களாகவே அமையப் போகிறது. உங்களது வாழ்க்கை வளமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.